புரியுது குருவுக்கும் நன்றி. நான் வரும்போது யூடியூப் பார்த்துதான் இந்த கிளாஸுக்கே வந்து அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் மேம் கிட்ட நான் பேசியிருக்கிறேன், என் பொண்ணோட ஜாதகமா நான் பேசியிருக்கேன், அதை பத்தி நல்ல விளக்கமும் கொடுத்துருக்கேன். நானும் இந்த ஜாதகம் என்பது வந்து நட்சத்திரம் தெரியும், ராசி தெரியும், அதை சொல்லி அர்ச்சனை கூட பண்ணிப்போம். மற்றபடி அந்த கட்டங்கள் அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி இந்த ஏஎல்பி மூலமும் நல்ல விதத்துல தெரிஞ்சு கொண்டேன். அது இல்லாம நீங்க குருமார்கள் சொல்லி கொடுத்த விதங்களும் குரு அதுக்கான அனுகிரகம் செஞ்சதும் ரொம்ப ரொம்ப வியப்பான ஒரு விஷயமா இருந்தது. இந்த 15 நாளுக்குள்ள இந்த ஜாதகத்தை பார்த்து முடிக்க முடியும்ன்றத இந்த ஏஎல்பியில ஒண்டிதான் முடியும், வேற எந்த இதுலயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்ப இத ஓரளவுக்கு நான் கணிக்கிற அளவுக்கு வந்திருக்கேன். என்னோட ஜாதகம், என் பொண்ணோட ஜாதகம், என் பொண்ணோட ஜாதகம் நீங்க பார்த்துருக்கீங்க, அதை நீங்க சொன்னது 100% அப்படியே அதில் இருக்கிறதும் உண்மைன்றது தெரிஞ்சுக்கிட்டேன் நானே கணிச்சு. மற்றபடி என்னோட குடும்பத்துக்கும் நான் அதை பார்த்து அவங்கள வழி நடத்திட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு உதவியா இருக்கிறது இந்த ஏஎல்பி, வேற எந்த இதுலயும் இது பார்க்க முடியாது. நான் சென்னையில இருந்து பேசுறேன். என்னோட பேர் மகேந்திரன். நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தேன். ஐயா சொன்ன மாதிரி இந்த கார்னர் லக்னம் வரும்போது தொழில் வந்து சரியா இருக்காதுன்னு, இப்போதைக்கு தொழில் இல்லை, ஐயா சொன்னது அப்படியே கரெக்டா முடிஞ்சு போச்சு. ஆரம்பிச்சது கார்னர், முடிச்சுதான் அதுலயே முடிச்சாச்சு, தொழில் முடிஞ்சு. இது இதற்கு யாருமே எனக்கு சொல்லி கொடுக்கல, ஐயா சொன்னதுக்கு அப்புறமா தான் இது. நான் ஆரம்பிச்ச இடமும் அதே தான், முடிச்ச இடமும் அதே தான் முடிஞ்சிருச்சு. இனிமேல் பட்டு வரும் காலத்திலயாவது அதை கரெக்ட் பண்ணி போறதுக்கான வழிமுறைகள் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அது பாரு நடத்துக்கலாம் என்ற எண்ணத்திலே இருக்குங்க. இந்த இந்த கார்னர்ல வர சொல்ல தொழில் பண்ணக்கூடாதுன்றத ஐயாவால தவிர வேற யாராலையும் சொல்லியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த ஜோதிடத்துல யாருமே அதை பத்தி சொல்லவே இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு பண்ண அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. இந்த கார்னர்ல வர சொல்ல அந்த மாதிரி தொழில் பண்ணா நல்லபடியா இருக்காதுன்றத சொன்னது ஐயாவால ஒட்டிதான் முடியாது.